இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய பைபிள் ஸ்டடியில் கலந்து இணைந்து இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக சிவன் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் நாம் ஜபித்து ஆரம்பிப்போம் பிதாவே மெத்துதிக்கிறோம் மெஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஒன்று கூடி வந்து இப்படி ஆன்லைனில் முடிய வார்த்தை கத்தாவே கவனிக்கும்படியாக இதை படிக்கும்படியாய் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே இந்த டெக்னாலஜி இந்த ஆற்றலுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இதில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் காட்டலை ஸ்தோத்திரம் கத்தாக கேட்கிற காதுகள் இணங்குகிற இருதயங்களுக்கு உண்டாக இருக்கட்டும் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்கும்படி இந்த சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் உமக்கு எல்லா கனம் மய்மை துதி ஸ்தோத்திரங்களை எழுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் உங்களுக்கு தெரிந்தபடி ரோமர் நிறுவத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் படித்து வருகிறோம் முதலிருந்து ஆரம்பித்து முதல் ரெண்டு அதிகாரத்தை சம்மர் ஹாலிடேஸ்க்கு முன்னால் படித்து முடித்தோம் அப்படி சபையில் சம்மர் டைமில் விபிஎஸ் எல்லாம் நடக்கிறதுனால கொஞ்ச நாள் லீவு விடுவோம் இந்த மா இந்த தடவை கொஞ்சம் நீண்ட லீவை விட்டுட்டோம் ஏப்ரல் மாதம் முழுவதும் லீவு மே மாதம் முழுவதும் லீவு ஜூன் மாதம் பாதி மாதம் லீவு அதன் பிறகு போன வாரம் ஆரம்பித்தோம் நாம் லீவு விடுறதுக்கு முன்னாடி ரெண்டாம் அதிகாரத்தோடு முடித்தோம் இப்போ லீவு முடிஞ்சு போன வாரம் ஆரம்பித்த போது மூன்றாம் அதிகாரத்திலே நாம் ஆரம்பித்தோம் இன்றைக்கு மூன்றாம் அதிகாரம் மூணிலிருந்து எட்டு வசனம் வரை உள்ள வசனங்களை நான் வாசித்து அதிலிருந்து உங்களோட சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மூன்றாம் அதிகாரத்தை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் இயற்கையாக அது மூன்று பிரிவாக பிரியுது அதனால் இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களே அது மூணாக பிரித்து கொடுப்பாங்க சப்டைட்டிலாம் போட்டு பேராகிராஃபை பிரித்து கொடுப்பாங்க அதை பார்த்திங்கன்னா பொதுவாக எப்படி வரும்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் முதல் பகுதி ஒன்பதுலேருந்து இருபது வரைக்கும் ரெண்டாவது பகுதி பிறகு இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் மூன்றாம் பகுதி என்று பிரித்திருப்பார்கள் ஏன்னா நேச்சுரலாகவே அப்படிதான் அது பெரியது இதில் ஒன்றிலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள முதல் பகுதியான இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போன வாரமும் அதையே தான் பார்த்தோம் அதில் முதல் ரெண்டு வசனங்களை மட்டும் பார்த்தோம் இன்றைக்கு மூணுலேருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம் நான் மூன்றிலிருந்து எட்டு வரை வாசிக்கிறேன் இன்றைக்கு ரோமர் கழுதி நிருபம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படி ஆக்க மாட்டாது நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்கப்படினால் என்ன சொல்லுவோம் கோபாக்னியை செலுத்துகிற தேவன் அநீதராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை தீர்ப்பது எப்படி அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் தூஷித்து சொல்லுகிறார்களே அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாய் இருக்கும் இந்த பகுதி இந்த மூணுலேருந்து எட்டு வசனங்கள் ரொம்ப கடினமான ஒரு பகுதி என்று எல்லா வேத வல்லுநர்களுமே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ரோமர் கழித நிருபத்தில் மட்டும் கடினமான பகுதி இல்லை இது முழு வேதாமத்திலேயே இந்த பகுதி ரொம்ப கடினமான பகுதி என்று சொல்லுகிறார்கள் அதில் உள்ள தர்க்கங்கள் ரொம்ப பின்னி பிணைந்து வருகிறதை நாம் பார்ப்போம் அதுதான் இன்றைக்கு விளக்கப் போகிறோம் இதில் அப்போஸ்லாம் என் பவுல் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தர்க்கத்தை கொண்டாந்து இது ஒரு வேண் தர்க்கம் மாதிரி இல்லையா இருக்குது கேள்வியில் கேட்டதுக்கு பதில் சொல்லி எங்கெங்கேயோ போகிறாரு ரொம்ப உள்ள ரொம்ப நோண்டி நுழைஞ்சு அங்கே இதெல்லாம் விளக்குறாரு இதெல்லாம் தேவையா என்று சிலர் சொல்லுகிறாங்க இது பவுலப்போஸ்தலினுனுடைய தப்பு இல்லை அதுக்குள்ளே போனது இதை இவ்வளோ விவரமாக விளக்குறது அவருடைய தப்பு இல்லை அவர் அப்படி எழுத வேண்டும் என்று விரும்பி இருக்க மாட்டார் நான் இன்றைக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பகுதியை எடுத்து பிரசங்கம் பண்ணுறதில் பெரிய மகிழ்ச்சி அடைவது இல்லையோ அதுபோல் அவரும் இதை போய் உள்ளே போய் இவ்வளோ விளக்கணும்னு நினச்சிருக்க மாட்டார் அதை விரும்பி இருக்கவும் மாட்டார் ஆனால் சில கேள்விகள் மக்களுடைய உள்ளத்தில் இதை குறித்து எழும்பும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பும் என்று அவர் என்று அவர் அறிந்திருந்தபடினாலே இதை கையாள வேண்டியது அவசியமாயிற்று ஏன்னா அவர் ஒரு யூதர் யூத மார்க்கத்தில் ரொம்ப உறுதியாகி நின்றவர் அவர் இயேசுவை எதிர்த்தவர் இயேசுவை குறித்த போதனையெல்லாம் எதிர்த்தவர் பிறகு மனம் மாறி இயேசுவை குறித்த உண்மைகள் தான் சத்தியம் என்று அறிந்து இதுக்கு மாறி வந்தவர் அவர் அதனால் தன்னுடைய மார்க்கத்தை சேர்ந்த யூதர்கள் எப்படி எண்ணுவார்கள் என்பதை குறித்த நல்ல ஒரு ஐடியா அவருக்கு இருக்குது அவர்கள் உள்ளத்தில் என்ன நினைப்பாங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டே போகிறேன் அவங்க வந்து அப்படி நிறுத்தி இப்போ ஏற்கனவே நீ சொன்னதுலேயே எங்களுக்கு ஆயிரம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் நான் போயிட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது நிறுத்தி அவருடைய சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டு தான் நான் மேலே அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தெரியும் ஏன்னா பிற்பகுதியில் இருபத்தோராம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக சுவிசேஷத்தை பற்றி விளக்க ஆரம்பிச்சிருந்தார் எப்படி பாவியை தேவன் நீதிமன்றாக்குகிறாருங்கிற உள்ளே போயிடுறாரு அதுதான் சுவிசேஷம் அதனுடைய விளக்கம்தான் ரோமர்களது நிருபம் அதுக்குள்ளே போகிறாரு ஆனால் அதுக்கு அவசரப்பட்டு உடனே நேரம் அங்கே போயிடாமல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணுமேங்கிற கரிசனையோடு இதை எடுத்து இதை கையாளுவதை இங்கே பார்க்கிறோம் ஒரு நல்ல போதகர் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளையெல்லாம் உள்ளே உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களை எதிர்க்கிறவர்கள் அவர்களுக்கு சவால் விடுகிறவர்கள் யூதர்களெல்லாம் என்ன மாதிரி கேள்விகளை எழுப்புவார்கள்னு இவருக்கு தெரியும் அதையெல்லாம் எடுத்து வச்சு பதில் சொல்லுகிற வேலையை இங்கே செய்கிறார் அதனால் கொஞ்சம் கடினமான பகுதி ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமான தத்துவ ரீதியான தர்க்கங்களை எடுத்து வைத்து இங்கே அவைகளை அவர் அவைகளுக்கு பதில் சொல்லுகிறார் பவுல் வந்து ஒரு பிரசங்கியார் நானும் ஒரு பிரசங்கியார் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் பிரசங்கியார்களாக இருக்கலாம் நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட அனுபவம்னா நாம் ஒன்று பிரசங்கம் பண்ணுறோம் பிரசங்கம் பண்ணும்போது அது போய் யாருக்கு கிடைக்கிறதோ யார் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படியோ தெரியல சில நேரங்களில் நாம் சொன்னது ஒன்று அவங்க சொன்னது அவங்க நினச்சது வேறு ஒன்று நாம் என்ன சொன்னோன்னு அவங்க நினைக்கிறது வேறு ஒன்றா இருக்குது சில நேரத்தில் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்க நம்ம சொன்னதுக்கு நேர் எதிராக இப்படி தான் சொன்னார் அவர் அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க எப்படியோ இல்லையா இது நிறைய நடக்கக்கூடியது இங்கே கூட எட்டாம் வசனத்தில் பாருங்கள் அவர் சொல்கிறாரு நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவோ நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே அப்படிங்கிறாரு அதாவது நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பாவம் பண்ணலாம் ஏன்னா அதன் மூலமாக கிருபை இன்னும் அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போதிக்கிறதாக சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறார் அப்போ இவருடைய போதனையை கேட்டு இந்த கிருபையின் சுவிசேஷத்தை குறித்த போதனையை கேட்டு சிலர்லாம் தப்பாக புரிந்து கொண்டு இவர் என்ன போதிக்கிறார் தெரியுமா ஆ கத்தர் கிருபையாக இருக்கிறாரியா அதனால் நல்லா பாவம் செய்யலாம் பாவம் செய்கிறதுனால தேவனுடைய கிருபை இன்னும் அதிகமாக வழங்கும் அப்படின்னு இவர் போதிக்கிறாரு அப்படின்னு தப்பாக அதை புரிந்து கொண்டு இவரை தூஷித்து பேசியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு எல்லாருக்குமே இருந்திருக்கு எனக்கு இருந்திருக்கு உங்களுக்கு இருந்திருக்கு நாம் பேசுனதை எடுத்து தெரித்து அல்லது தவறாய் புரிந்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் குற்றத்தை பேசிகிட்டு இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கத்தில் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கிறது சரி இந்த பகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூணுலேருந்து எட்டு வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல மூணாவதிகாரம் முதல் ரெண்டு வசனத்துடைய கான்டெக்ட்டையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதனுடைய கான்டெக்ட் என்ன போன வாரமே சொன்னேன் உங்களுக்கு இல்லையா ரெண்டாம் அதிகாரம் தான் முதல் ரெண்டு வசனத்துடைய கான்டெக்ட் முதல் ரெண்டு வசனத்தில் என்ன சொல்கிறாரு இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்தை மேன்மையாமே அங்கே என்ன நடக்குதுன்னா ரெண்டாம் அதிகாரத்தில் தே அதாவது யூதர்களும் புறஜாதியார்களைப் போலவே பாவத்தில் கிடக்கிறார்கள் அநியாயம் அவபக்திங்கிறது வெறும் யூது புறஜாதியார்களுக்குரிய பா பிரச்சனை கிடையாது புறஜாதியார்கள் அதில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் தேவனுடைய கோபாக்கினிக்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் அதிகாரம் பதினெட்டுலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களில் சொல்லிட்டாரு ரெண்டாவதிகாரத்தில் யூதர்களுக்கு சொல்கிறாரு யூதர்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து நாங்கள் தேவனுடைய மக்கள் ஆபர்ஹாமின் பிள்ளைகள் எங்கள் வாக்குத்தத்தம் இருக்குது விருத்த சேதனம் இருக்குது அந்த அடையாளத்தை எங்கள் சரீரத்திலேயே இந்த உடன்படிக்கை அடையாளத்தை சுமந்துக்கிட்டுருக்கிறோமாக்கும் அப்படி அப்படின்னு பெருசாக நினைக்கிறாங்க தங்களை பற்றி ரொம்ப பெரிய மென்மையான எண்ணம் இருக்குது அவர்களுக்கு தாங்கள் தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக முடியாதுங்கிறது அவருடைய எண்ணம் தேவன் எங்களை வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது தண்டிக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறாங்க அவர்களுக்கு போய் நீயும் பாவிதான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் ஆனால் ரெண்டாவது இடத்தில் ரொம்ப திறமையோடு அதை சொல்கிறார் புரஜாதிகள் மட்டும் பாவிகள் இல்லை எல்லாருமே பாவிகளாக தான் இருக்கும் யூதர்களும் அதில் இன்க்ளூடட்னு சொல்லி யூதர்கள் எப்படி அவர்களும் தேவ கோபாக்கரிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார் நிரூபித்து பேசின உடனே அவருக்கு உடனே ஞாபகம் வருது ஐயோ யூதர்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்களே இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த கேள்வியை தான் வாயாலே சொல்கிறார் இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன விருத்த சேதத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த கேள்வியை சொல்லி அதுக்கு பதில் அளிக்கிறார் ஏன்னா தான் ப்ரீச்சிங் ஜனங்களுக்குள்ளே இருக்க என்ன கேள்வி அந்த கேள்வி எழுப்பி பிரசங்க அது பண்ணுறது அது சொல்லும்போது சொல்கிறாரு இல்லை இல்லை யூதர்களுக்கு மேன்மையே இல்லைன்னு நான் சொல்லலை யூதர்களுக்கும் புறஜாதிக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அவர்களுக்கு எந்த மேன்மையும் கிடையாதுன்னு நான் சொல்லலை என்ன சொல்கிறேன்னா பாவம்னு வரும்போது யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்று அவங்களும் பாவி இவங்களும் பாவி புறஜாதிகளும் பாவி யூதர்களும் பாவி அதை தான் நான் சொல்கிறேன் அவனுக்கும் ரட்சிப்பு தேவை இவனுக்கும் ரட்சிப்பு தேவை அவர்களுக்கும் இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பு இவர்களுக்கும் இயேசுவின் மூலமாக தான் ரசிப்பு இதைத்தான் சொல்கிறேன் அவளிய புறஜாதிக்கும் யூதருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு சொல்லலையே நான் அப்படின்றாரு இருக்குது வித்தியாசம் அப்படின்றாரு அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்றார் அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்குதுன்றது அது ரெண்டாவது வசனம் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே அப்படிங்கிறார் அவர்களுக்கு இருக்கிற மேன்மையிலே மிகப்பெரிய மேன்மை ரொம்ப பிரதானமான மே பிரதானமான மேன்மை என்ன தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதுதான் அவருடைய விசேஷித்த மேன்மை என்று சொல்லுகிறார் அப்போ தேவண்டிய வாக்கியங்கள் இங்கே தமிழில் சொல்லியிருக்கு இல்லையா இங்கிலீஷில் ஆரக்கல் சப் கார்ட் அதெல்லாம் விளக்குன நான் போன தடவை அது பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறிப்பிடுகிறது இங்கே சொல்கிறாரு பழைய ஏற்பாடு முழுக்க ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனீங்கன்னா இயேசுவை பற்றியும் ஒரு மேசியா இயேசு அவர் வந்து எப்படி ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு இந்த ரட்சிப்பின் வழி என்ன அப்படிங்கிறத பற்றியும் விளக்குகிறது தான் அதை குறித்த வாக்குத்தங்களால் அடங்கி இருக்கிறது அப்போ தேவன் யார் என்றும் மேசியா யார் என்றும் அவர் வந்து என்ன செய்வார் என்றும் தேவனுடைய தன்மையை குறித்தும் தேவனுடைய செயல்களை குறித்தும் எல்லாத்தையும் குறித்து விளக்கம் கொடுத்து பழைய ஏற்பாடுங்க சொல்லுகிறது அந்த வசனங்கள் உலகத்தில் வேறு எந்த மனுஷரும் கொடுக்கல இவர்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் அதுதான் அவருடைய மென்மை யூதர்களுக்கும் புறஞ்சாதிக்கும் வித்தியாசம் இருக்கா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் இருக்குது அதனால் இயேசுவை அவர்கள் துரிதமாக புரிந்து கொள்ளலாம் தேவனை ஏற்கனவே நல்லா அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார் அதை பெருசாக சொல்கிறார் தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மென்மை வித்தியாசம் இருக்குது இதுதான் வித்தியாசம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்குது புற ஜாதியாளர்களுக்கு கிடையாது பழைய ஏற்பாடு அவர்களுக்கு அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறார் உடனே இதை சொல்லிவிட்டு இப்போ மூணாவதுலேருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் திருப்பி ஏன் அதை போட்டு நோண்டிட்டு இருக்கிறாருன்னா இப்போ இவர் சொன்னதில் சில கேள்விகள் அவர்களுக்குள்ளே எழுமும் இப்போ இவர் சொன்னதில் ஒரு சில கேள்விகள் அவர்களுக்குள்ளே எழுமும் அதனால தான் இந்த மூணில் இருந்து எட்டு வசனங்களில் அந்த கேள்விகளை எழுப்புகிறார் இப்போ என்ன கேள்வி எழுமும் அவர்களுக்குள்ளே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க எது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது தான் அவளுடைய விசேஷத்தை மேன்மையாக அதனால் இவர்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே தேவ வார்த்தை வார்த்தை கொடுக்கப்பட்டது தான் ரொம்ப விசேஷத்தை மேன்மென்னு சொல்கிறீர் அது இவங்களுக்கு என்ன பண்ணிச்சு இவங்கெல்லாம் விசுவாசியாமற் போனார்களே அது இவங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்யலையே பழைய உடன்படிக்கையின் கீழும் அவர்களுக்கு உதவி செய்யலை ஏசு வந்த பிறகும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்யலை ஏசு வந்தப்ப அவரை நிராகரித்து விட்டார்கள் தள்ளி விட்டார்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் செய்ய வேண்டிய உதவியை செஞ்ச மாதிரியே தெரியலையே அப்போ இந்த ஆரோக்கிள்ஸ் ஆஃப் காட் தேவண்டிய வாக்கியங்கள் அவர்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டது அதுதான் விசேஷத்தம் மேன்மேன்னு சொல்கிறீர்கள் அதனால் என்ன பிரயோஜனம் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அதில் நாங்கள் உங்களுடைய ஆர்கியுமெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது புரஜாதிக்கும் இஸ்ரவேலருக்கும் இருக்கிற பிரதான வித்தியாசம் என்னென்னா அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை விஸ் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் இவர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படலையே இவர்களுக்கு எந் எந்த ஒரு அவர்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படவே இல்லையே ஏற்படுத்தவே இல்லையே அப்படின்னு ஏன்னா அவங்க அதை விசுவாசிக்கலை அவங்களை அதை ஏற்றுக்கொள்ளலை அவங்களுக்கு அது எந்த விதத்திலும் உதவலை அப்போ வந்து அதுதான் விசேஷத்தை மேன்மை இது இது கொடுக்கப்பட்டது தான் அவங்களுக்கு கிடைச்ச விசேஷத்தை மேன்மை அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது புறஜாதிகள் மேலே இங்கிலீஷில் அப்படியே வருது வாட் அட்வான்டேஜ் ஹாஸ் அ ஜுவ தென் அப்படின்னு யூதினுடைய மேன்மை என்னென்னு தமிழில் வருது இல்லையா அதை வாட் அட்வான்டேஜ் ஆஃப் த ஜூ அப்படின்னு வருது அப்போ அந்த அட்வான்டேஜே வந்து இதுதான் வசனம் தான் சொல்கிறேன் அதனால என்ன அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ் இல்லை பிற ஜாதியும் ஏற்றுக்கொள்ள இவனையும் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுவாங்கன்னு இவருக்கு தெரியும் அந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதை இவரே ரைஸ் பண்ணி அந்த கேள்வி அவர்களுக்குள்ளே இருக்கும் அவங்க தத்துவ ரீதியாக திங்க் பண்ணுவாங்க தியோலாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதை எழுப்பி இவரே அவர் அதுக்கு பதில் சொல்கிறார் பதில் சொல்லும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்கிறாரு என்பதை கவனிக்கணும் பௌலப்போஸு தான் இந்த விதத்தில் பிரசங்கியார்களாக நம்ம நிறைய பேர் நல்லா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்கிறதுல பெரிய ஆளாக இருக்கார் இவர் அது நிறைய இடத்துல அப்படி பண்ணுறாரு அப்போஸ் நடுவடையில் இருபத்தாறாம் அதிகாரத்தில் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் போய் நின்றுட்டு என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க அந்த ஆளே ஐயோ கொஞ்சம் விட்டா என்னையை மாற்றி வைப்புல இருக்குன்னுற அளவுக்கு ஒரு பெரிய ஆள்கிட்ட ஒரு பெரிய கவர்னர் ஒரு பெரிய நீதிபதிகிட்டே அந்த மாதிரி அவர் பேசுகிறார் அப்போ எப்படி டிப்ளமாட்டிக்காக பேசணும் எங்கே எப்படி பேசணும் தடார் முடார்ன்னு பேசக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிந்து வைத்திருக்கிறவர் இவர் அப்போ அவ்வளோ அழகாக அதை பேசுகிறார் ஏன் சொல்கிறேன்னா எப்படி அந்த அழகாக பேசுகிறாருன்றன்னா மூணாம் வசனத்தில் பாருங்கள் சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படிங்கிறார் அதில் பார்த்திங்கன்னா சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அப்படிங்கிறார் அதாவது நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்களாகும் கொஞ்சம் பேர் தான் விசுவாசிகளையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை டிப்ளமேட்டிக்காக சொல்கிறதுக்காக உண்மை என்னென்னா முக்காவசி பேர் விசுவாசிக்கல கொஞ்சம் பேர் தான் விசுவாசித்தாங்க அதுதான் உண்மை ஆனால் அவர் சொல்லும்போது சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன என்று ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதை பற்றி சொல்கிறாரு சரி இதை சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அப்படிங்கிறதுனுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக வரலைன்றாங்க இதை பற்றி நிறைய வாதங்கள் தர்க்கங்கள் வைக்கப்படுகிறது இறையியல் உலகத்தில் ஒரு பெட்டர் டிரான்ஸ்லேஷன் இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மொழிபெயர்த்துருக்கணும் எப்படி மொழித்திருக்கணும் சிலர் இதை அதாவது அவர்கள் கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை தேவனுடைய வாக்கியங்களுக்கு சிலர் அதற்கு இணங்காமல் கீழ்ப்படியாமல் அதை விசுவாசியாமல் அதற்கு உண்மையாய் இராமல் போனால் என்ன அவர்கள் அந்த வாக்குத்தங்களுக்கு உண்மையாய் ஜீவிக்காமல் போனால் என்ன அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாக இல்லாமற் போனால் என்ன அவர்களுடைய அவிஸ்வாசம் அவர்கள் அதுக்கு உண்மையாக இல்லாமல் போனது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதன்படி கரெக்டாக போகாமல் போனது அவருடைய அவிஸ்வாசம் அது தேவனுடைய உண்மையை ஆபமாக்குமோ தேவனுடைய உண்மையை உண்மையற்றதாகிடுமாது அது தேவனுடைய உண்மையை கேன்சல் பண்ணிவிடுமாது அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்படுகிற காரியம் சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன அவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படிங்கிறாங்க சரி இதை இதன் அடிப்படையில் மூன்று அதாவது இங்கே வந்து இந்த கேள்வியை வந்து மூணு விதமாக சொல்லலாம் மூன்று விதமான கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள் என்பதை பவுல் அறிந்து வைத்திருந்து அதை இவரே எழுப்பி இங்கே பதில் சொல்கிறார் மூன்று விதமான கேள்வி எதை பற்றியது இந்த முதல் ரெண்டு வசனங்கள் வருது அதை பற்றியது இவர் வந்து தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு அடலப்பட்டது தான் கொடுக்கப்பட்டது ஒப்புவிக்கப்பட்டது தான் மேன்மெண்ட்டார் அவங்க சொல்கிறான் இல்லை அதனால் எதுவும் நடக்கலையே அதை இவங்க விசுவாசிக்கவும் இல்லை அதுபடி நடக்கவும் இல்லை அதுக்கு உண்மையாக இருக்கவும் இல்லை அப்போ தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய வாக்கியங்கள் இவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய ஏதோ ஒன்று பண்ணலையே அது ஃபெயில் ஆகிடுச்சி அது அது நேரம் அது வந்து இது போயிடுச்சு அது அப்படிங்கிறாங்க மூணு விதமாக அந்த கேள்வியை அவர்கள் எழுப்புவார்கள்னு அவருக்கு தெரியும் அந்த மூணு விதமான கேள்வியை இங்கே கிளீனாக சொல்கிறார் மூணு நாலு வசனங்களில் முதல் கேள்வி அதுக்கு பதில் ரெண்டு மூணு நாலு வசனங்களில் இருக்குது அஞ்சு ஆறு ஏழு வசனங்களில் ரெண்டாவது கேள்வி அதுக்குரிய பதில் எட்டாவது வசனத்தில் மூன்றாவது கேள்வி அதுக்குரிய பதில் அப்போ இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் தான் இந்த பகுதியின் சாராம்சம் அப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த மூன்று விதமான கேள்விகளை எழுப்புவார்கள் இந்த முதல் ரெண்டு வசனத்தை குறித்து அப்படிங்கிறது அவர் யோசிச்சு வச்சு அந்த கேள்வியை எழுப்புகிறார் முதல் கேள்வி என்ன எழுப்புவாங்கன்னு நினைக்கிறாரு நீ சொல்ற வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதுதான் விசேஷத்தை மேன்மேன் சொல்றீர்கள் ஆனால் இசிறுவையில் ஜனங்கள் அதுக்கு உண்மையாக இல்லை அதை ஏற்றுக்கொள்ளாதன்படி நடக்கலை அதுக்கு உண்மையாக இல்லை அதன் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த தேவனுடைய வா தேவனுடைய வார்த்தைகள் அல்லது தேவ வாக்கியங்கள் அது பயனற்றதாக போயிடுச்சு அது கொடுக்கப்பட்டதுனால் எந்த பயனும் இல்லையே அது சொல்லுகிற உண்மையினால் எதுவுமே நடக்கலையே அதுதான் அவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சி இவர் பதில் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சிலர் விசுவாசியாமல் என்ன சரி விசுவாசிக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் அதனால் தேவனுடைய வாக்கியங்கள் பெல நட்டு போயிடுதா அது சொன்னது நிறைவேறா வேறாதுன்ற மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள் அது சொன்னதெல்லாம் வேஸ்ட்டுன்றீங்களா அந்த தேவ வாக்கியங்களே ஒன்றத்துக்கு உதவாதுன்றீங்களா அவங்களுக்கு அது உதவா உதவாமல் போச்சுன்றதுனால அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை அதன்படி நடக்கலை அதை பின்பற்றலை அதை விசுவாசிக்கலை அப்படிங்கிறதுனால அது நிறைவேறாமல் போயிடும் அது ஒன்றுமே பலனற்றதாக போயிடும் அது அவமாக அவமாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கு பதிலை சொல்கிறாரு அப்படி ஆக்க மாட்டாது அப்படி ஆக்க முடியாது அது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது பாருங்கள் காட் ஃபார் பிட் அப்படின்ட்டு சிங் ஜேம்ஸ் ஹோஷனில் மொழிபெயர்த்துருக்குறாங்க ஆனால் காட் ஃபார்பிட்னு மொழி பெயர்த்தாங்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அந்த காடுன்ற வார்த்தையை அங்கே கிடையாது அப்புறம் எப்படி காட் ஃபார்பிட்னு மொழி பெயர்த்தாங்க காட் ஃபார்பிடின்றது அன்றைய இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வேஷன் எழுதப்பட்ட அந்த காலத்தில் பதினேழாவது நூற்றாண்டில் வழக்கமாக அவர்கள் மத்தியில் இருக்கப்பட்ட ஒரு பேசப்பட்ட ஒரு விதம் அப்படி அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு அவபக்தியான ஒரு காரியத்தை சொல்லிட்டா அல்லது ஒரு மோசமான காரியத்தை சொல்லிட்டா ஏற்கத்தகாத ஒரு கருத்தை சொல்லிட்டா காட் ஃபார் பிட் அப்படின்வாங்க அப்படின்னா வாயை மூடுப்பா அந்த மாதிரி பேசாத அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா அப்படி ஆகவே ஆகாது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது இது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அதை அவங்க இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா காட் ஃபார் பிட் அப்படின்வாங்க இப்போ நியூ கி நியூ கிங் ஜேம்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க நியூ கிங் ஜேம்ஸ் பாஷனில் அந்த காட் ஃபார்பிட்ன்றது அந்த காலத்து மொழி வழக்கமாக பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அதை கொஞ்சம் மாற்றி சர்டன்லி நாட் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்கிறாங்க இன்னும் மற்ற மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மொழிபெயர்ப்பாங்க ஏன்னா காடின்ற வார்த்தை எனக்கு கிடையாது என்ன சொல்ல வர்றாங்கன்னா என்னது அவர்கள் சிலர் விசுவாசியாமற் போனதுனால தேவனுடைய வாக்கியங்கள் அவமாக்கப்படுமா அதன் மூலமாக அவர்களுடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை பார்த்து சொல்கிறது உண்மை அதை அவமாக்கி விடுமா அதை ஒன்றுமில்லாமல் இன்னெஃபெக்டிவாக நிறைவேற முடியாததாக ஆக்கி நிறைவேறாமல் பண்ணிவிடுமா அவுட் வித் தட் சஜஷன் இம்பாசிபிள் சஜஷன் அன்திங்கபுள் சஜஷன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வர கொண்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது நடக்கவே நடக்க சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பதில் அதுக்கப்புறம் அந்த பதிலுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறார் என்ன சேர்க்குறார் பாருங்கள் அப்படி ஆக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு நாலாம் அவசன செய்கிறேன் நீ உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யணும் என்று சொல்லலாமே அது அப்படி ஆக்க மாட்டாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது இவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்கிடாது அது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்திலேருந்து நாலாவது வசனத்தை கொண்டு சேர்கிறார் அதுதான் அந்த உம்முடைய வசனங்களில் நீதிபராய் வழங்கும் முடி நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி இல்லையா அந்த எழுதியிருக்கிறபடிங்கிறது ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை அங்கே கொண்டங்க நுழைக்கிறாருங்கிறதை காட்டுகிறது அதை கோட் பண்ணுறாரு சரி இங்கே இந்த பவுளுடைய மெத்தடை கொஞ்சம் கவனிக்கணும் என்ன மெத்தட்னா ஒரு ஒரு தர்க்கம் இங்கே நேர்படுது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க யாரும் நீ சொல்கிறீர்கள் தேவ வாக்கியங்களை அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது தான் விசேஷத்தை மேன்மேன்னு என்ன விசேஷித்த மேன்மேன் அதனால் ஒன்றுமே நடக்கலையே அது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்துக்கு சான்ஸ் இல்லையே ஏன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை நம்பவே இல்லை அதன்படி நடக்கவே இல்லை அது எல்லாம் தள்ளிட்டாங்க அப்போ அது எப்படி அதுதான் விசேஷித்தம் என்ன அதனால என்ன ஆச்சு ஒன்றுமே ஆகலை அப்படி அப்படிங்கிறாங்க இல்லையா இவர் என்ன சொல்கிறாரு அப்படி ஆக்க மாட்டாது அப்படிங்கிறாரு சாத்தியமே இல்லை அது மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மையை ஆகமாக்க முடியாது மாட்டாது அப்படிங்கிறாரு அதாவது என்னன்னா ஒரு பிரச்சனை ஒரு தர்க்கம் போது அதில் ஒன்று கவனிக்கணும் ஒரு பெரிய சில ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் இருக்குது மாற்ற முடியாத தேவனை குறித்த சில உண்மைகள் இருக்கிறது அந்த உண்மைகளை மாற்ற பார்க்குறாங்களான்னு பார்க்கணும் அப்போ அது அதை எதிர்த்து நிற்கணும் பாருங்க இங்கே அதுதான் செய்கிறார் அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ தேவனுடைய வார்த்தை அவமாக அவமாயிடுமா ஒன்றும் இல்லாமாயிடுமா நிறைவேறாமல் போயிடுமா இவங்க அவிஸ்வாச இவங்களுடைய அவிசுவாசத்தினால அது ஒன்றும் இல்லாமல் போயிடுமா அவர் சொன்னது தான் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வேறு எதையா தர்க்கம் பண்ணுங்கள் வேலை சிற விவரங்களை பேசுங்க அது தெரில இது தெரில நம்ம தர்க்கம் பண்ணலாம் பேசலாம் ஆனால் கடவுள் சொல்லி அது நடக்காமல் போயிடும் நிறைவேறாமல் போயிடும் அதுக்கு எந்த வேல்யூ இல்லை வேல்யூ இல்லாமல் போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய கோட்பாடை அவர் நினைவு கூர்ந்து அதில் நிற்கிறார் தேவனுடைய வார்த்தையை பற்றி அப்படி சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுல அவர் நிற்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஆமாம் யூதர்கள் விசுவாசிக்கல ஆனால் அவருடைய அவிஸ்வாசம் அவருடைய தோல்வி தேவனுடைய வார்த்தையை அவமாக்க முடியாது தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போய்ட்றீங்களா அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறாதா தேவர் உண்மை உள்ளவர் அவர் சத்திய சத்தியத்தை பேசுகிறவர் அவர் சொன்னார்னால் சொன்னது தான் அவர் தன்னுடைய வாக்குத்தங்களை கொடுத்தாரு அதை யூதர்களுக்கு கொடுத்தாரு அப்ராமின் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு மாத்திரம்தான் அதை கொடுத்தாரு அவர்கள் அவர்கள ஏற்றுக்கொள்ளலை அதை பாராட்டலை பெருசாக நினைக்கலை அப்படிங்கிறது இவருடைய வார்த்தை எந்த அளவிலும் அதனுடைய வேல்யூ குறைக்கவே குறைக்காது எந்த அளவிலும் அதை அவமாக்க முடியாது அவருடைய அவிசுவாசம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அவர்களுடைய அவிசுவாசம் அவர்களில் ஒரு சிலருடைய அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையை அவமாக முடியுமா முடியவே முடியாது அது அப்படி ஆக்க மாட்டாது அப்படிங்கிறாள் இங்கே ஒரு பெரிய பிரின்சிபல் என்னன்னா தேவனுடைய நிபந்தனையற்ற வாக்குத்தத்தங்கள் எந்த மனுஷனுடைய உண்மையும் அவனுடைய உண்மைத்தன்மையும் சார்ந்ததல்ல எந்த மனுஷரையும் சார்ந்ததில்லை தேவனுடைய நிபந்தனையற்ற வாக்குத்தத்தங்கள் மனுஷன் அதுக்கு உண்மையாக இருந்து அதை ஃபாலோ பண்ணி அதை ஏதோ பண்ணால் தான் நடக்கும் இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அது நிபந்தனையற்ற வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை உள்ள வாக்குத்தங்கள்னால் எப்படி வரும் அது நான் இதை செய்கிறேன் ஆனால் நீ இதை எப்படி செய்யணும் நீ இப்படி செய்தால் இப்படி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு வார் தேவன் கடை நிறைய இடங்களில் அப்படி சொல்கிறார் கண்டிஷனல் ப்ராமிசஸ் வேதத்தில் நிறைய பார்க்குறோம் நீ இப்படி செஞ்சினா நான் உனக்கு இப்படி செய்கிறேன் அப்படிங்கிறார் அதெல்லாம் கண்டிஷனல் அப்போ நம்ம பங்குகள் ஒன்று நாம் ஒன்று செஞ்சால் செய்வார் நிபந்தனையற்ற வாக்குத்தத்தங்கள் இருக்குது அதே என்னென்னா காட்ஸ் டிக்ரீஸ் அது வந்து கடவுள் வந்து தீர்மானித்து அவர் தம்முடைய ஞானத்தினால தீர்மானித்து இப்படி நடக்கும் இதைத்தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாரு இதை எந்த மனுஷனுடைய அவிஸ்வாசமும் இதை அவமாக்க முடியாது எந்த மனுஷனுடைய அவநம்பிக்கையும் இதை அவமாக்க முடியாது இவர் சொன்னது நிறைவேறும் முதலாதியாத்தையே வாசித்து பாருங்கள் ஆதி அமத்தில் அவர் சொன்னார் சொன்னபடியாக ஆயிற்று அப்படிப்பட்ட கடவுள் இவர் வார்த்தையின் தேவன் வார்த்தையினால் எல்லாத்தையும் அவன் வாயை திறந்து இப்படி நடக்கும்னு சொன்னார்னா அத்தனை பேர் விசுவாசிகள்னாலும் அது நடக்கும் அப்போ இது சில உதாரணங்கள்லாம் சொல்லலாம் ஒன்று மனுஷ் மனுவர்க்கத்தின் ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் மனு வருஷ மனு மனு வர்க்கத்தின் ரட்சிப்பை எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த ப்ரின்ஸிபல் அங்கே அப்படியே ப்ளே அவுட் ஆகிறத பார்க்கலாம் தேவனுடைய நிபந்தனையற்ற வாக்கு தத்துவங்கள் மனுஷனை சார்ந்ததல்ல மனுஷனுடைய உண்மையை சார்ந்ததல்ல மனுஷன் உண்மையாக இருக்கிறானா இல்லையா அது நிறைவேறும் அவர் சொன்னது நிறைவேறும் ரட்சிப்பு குறித்த மேசியாவை குறித்த இயேசு வருவார் சிலுவையில் மறிப்பார் ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறது எந்த மனுஷனையும் சார்ந்ததல்ல அவர் விசுவாசிக்கிறான்னு விசுவாசிக்கிறனாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும் இதை நீங்கள் பழைய பாட்டில் போய் வாசித்து பார்க்கலாம் தம்முடைய ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்ற ஆபரஹாமே எங்கேருந்து கூட அவன் ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு இனத்தில் இருந்தவோ ஆண்டவரே அறியாதவன் அவனை தெரிந்து கொண்டு கொண்டு வந்து அவனுக்கு வாக்குத்த கொடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கை அடையாளத்தில் அவன் சரீரத்தில் வச்சு எல்லாம் பண்ணி அவனுக்கு தேவனுடைய வாக்கியங்களை அவனுக்கு அவர்களுக்கு கையில் ஒப்பு கொடுத்து எல்லாம் பண்ணார் ஆனால் அந்த ஜனங்கள் அவனுடைய மக்கள் அவனுடைய சந்ததியார் எத்தனை தடவை தேவனை விட்டு விலகி வேற தேவர்கள் நல்லா போனார்கள் எத்தனை தடவை தேவனை விசுவாசியாமல் போனார்கள் தேவனை தள்ளினார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவபக்தியாக நடந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்கும்போது சாதாரண ஒரு காரியமாக இருந்தால் அந்த 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 அவர் அந்த தேசமே ஒன்றுலாம் போயிட்டு இருக்கும் பாருங்கள் எக்ஸ்டர்மினேட் ஆகிருக்கும் அவங்க இல்லாமலே போயிருப்பாங்க அவர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தான் நிறைவேறாமல் போயிட்ருக்கும் அதில் பெரு பிரதானமான வாக்குத்தத்துவம் அவர்கள் மூலமாக தான் வந்து இயேசு பிறப்பார்ன்ற வாக்குத்தம் அதெல்லாம் நிறைவேறாமல் போயிருக்கோம் இல்லையா ஒன்றுமே நடக்காமல் போயிருக்கோம் பழைய ஏற்பாட்டு மொத்தமே இயேசுவை பற்றியது இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இயேசுவே வந்து அவங்க இதில் தான் வந்து பிறக்க போகிறார் யூதராக தான் வந்து பிறக்க போகிறாரு அதுவே நிறைவேறாமல் போயிருக்குமே இவங்க பண்ண கோளாறு இவங்களுடைய அவிசுவாசம் இவங்களுடைய முரட்டாட்டம் இவருடைய அவநம்பிக்கையில் அதுவே நிறைவேறாமல் போயிருக்குமே அப்படி நிறைவேறாமல் போலே அவருடைய அவிஸ்வாசத்தின் மத்தியிலும் அவர்கள் அதை சரியாக ஏற்றுக்கொண்டபடி நடக்காத அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் அதில் ஒரு சிலரை வச்சு கதையை முடிச்சிட்டாரு நினச்சி அதை கத்தர் செஞ்சு முடிச்சிட்டார் தேவன் திட்டமிட்டதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்கிறத பழைய பாட காட்டில் ஒரு பெரிய ஆதாரம் கிடையாது எத்தனை முறை அவர்கள் போனார்கள் ஆனால் தேவன் சொன்னதில் தவறவே இல்லை அவர் சொன்னது அப்படியே ஆயிற்று மேசியா இயேசு கிறிஸ்து வந்தார் சொன்னபடியே பிறந்தார் சொன்னபடியே சிலுவையில் மறித்தார் ரட்சிப்பை ஏற்படுத்தினாரெல்லாம் ஆயிற்று அப்போ அது அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் அவர் மனுஷனை சார்ந்ததில்லை மனுஷனுடைய உண்மையோ மனுஷனுடைய ஆற்றலையோ சார்ந்ததில்லை ரெண்டாவது கிறிஸ்தவ சபை எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு அது வெறும் ஒரு மனுஷனுடைய ஸ்தாபனமாக இருந்தால் மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தால் ஒரு ஹியூமன் இன்ஸ்டியூஷனாக இருந்ததுன்னா என்றைக்கோ அது ஒழிஞ்ச போயிருக்கும் இன்றைக்கூட நிறைய இடங்கள்ல ஐரோப்பாவில் அமெரிக்காவிலாம் நிறைய சபைகள் மூடப்படுகிறது நிறைய சபைகளில் ஜனங்களே வர்றதில்ல ஆயிரம் பேர் இந்த சபையில் நாலு பேர் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க உட்காந்துக்கிட்டு அவங்களே என்றைக்கும் நாளைக்கு இருக்காங்க அவங்க பிஷப்பு உங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஐயா வித்துருங்க எதை எடுத்து முடியாது நாங்கள் பாதுகாக்க முடியாது போய் பூட்டை திறந்து பார்க்குறது கூட எங்களுக்கு முடியல எங்களுடைய உடல்நிலை அப்படி இல்லை இது எங்களால் எந்த விதத்தில் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி கடந்த நாள் நிறைய சபைகளை வித்துடுறாங்க அங்கே பள்ளிக்கூடங்களும் மற்ற காரியங்களும் அங்கே நடத்தப்படுகிற கம்பெனிகள் வாங்குறாங்க யார் யாரோ வாங்குறாங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோட வாங்கி அவருடைய வழிபாடுகளுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சிலர் வந்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சே சபையே போடும் போல இருக்கே எத்தனை சபைகள் இப்படி போகுது அதனால் நாளைக்கு திருச்சபையே இருக்காது போல இருக்கேன்றாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏசு சொன்னார் ஐ வில் பில்ட் மை சர்ச் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னாரு என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க நான் சபையை கட்டுறாரு நான் சொல்கிறேன் அதனால தான் சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை ராஜாக்களும் ராணிமார்களும் எத்தனை கொடூரர்களும் வந்து சபையே இருக்கக்கூடாது ஒருத்தர் இருக்கக்கூடாது இயேசுவன் நாமத்தை சொல்லுகிற ஒருவனும் இருக்கக்கூடாது தேசத்திலே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வேலை செய்தும் கூட இன்றைக்கு உலகெங்கும் பரவி கிடக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கையும் இவரை பின்பற்றுகிறவர்களுடைய கூடுகிற இடங்கள் சபைகள் இன்றைக்கு வளர்ந்து பெருகி பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறது சபையை அழிக்க முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்து சபையை கட்டி கொண்டிருக்கிறார் அங்கேயும் இங்கேயும் சில இடங்களில் இப்படி நடக்கலாம் சில இடத்துல நிறைய நடக்கிற மாதிரியும் தெரியலாம் ஆனால் ஒரு பக்கம் அப்படி நடந்து இன்னொரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலும் சில பின்னடைவுகளெலாம் ஏற்பட்டிருக்கு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி ஆசியாவில் தென்கிழக்கு ஆசியாவில் சபை வேகமாய் பெருகி கொண்டிருக்கு சைனா போன்ற தேசங்களில் வேகமாய் பெருகி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை அப்போ தேவனுடைய வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது அவமாக்கப்பட மாட்டாது சிலர் விசுவாசியாமல் போகிறதுனால தேவனுடைய வாக்கியங்கள் அவமாக்கப்படுவது இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவருடைய அவிஸ்வாசம் தேவனுடைய உண்மை அவமாக்குமோ அப்படி ஆக்க மாட்டாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபராய் வழங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்குதான் அதன்படி தேவரே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக என்ன சொல்ல வர்றாரு தேவனே சத்தியபரர் என்றும் மற்ற எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாகன்னு சொல்கிறாரு அதனுடைய அர்த்தம் என்ன தேவனே சத்தியபரர் மற்ற எல்லாரும் பொய்யர்னா ஊர் உலகத்தில் அத்தனை பேரும் தோல்வி அடைந்தாலும் அத்தனை பேரும் விசுவாசிக்க மறுத்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் தேவனுடைய நோக்கங்களை திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற முன் வராவிட்டால் வராமற் போனாலும் எல்லாரும் ஃபெயிலானாலும் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் அதனுடைய உண்மை அவருடைய நீதி அவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டே தீரும் அதைத்தான் இந்த இந்த விதத்தில் சொல்கிறாரு தேவனே சத்தியபரர் தேவனே சத்தியபரர் அப்படின்னா லெட் காட் பி ட்ரூ இங்கிலீஷில் அப்படி வருது பட் எவ்ரி மேன் அ லாயர் அப்படின்னா அத்தனை பேரும் ஃபெயிலானாலும் கத்தர் ஒருவர் உண்மை உள்ளவர் என்பது நிரூபிக்கப்படும் எல்லாரும் தோல்வி அடைந்தாலும் இவருடைய வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் சில கேள்விகளை நாம் அனுமதிக்கவே கூடாது என்ன மாதிரி கேள்விகள் தேவடு வா தேவ வாக்கியங்கள் அவமாக்கப்பட்டு போய்விடும் அப்படிங்கிற சந்தேகங்கள் கேள்விகள் அது நிறைவேறாமல் போய்விடும் என்கிற அப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் நாம் என்டர்டெயின் பண்ணவே கூடாது அப்படி அப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை நம்பிக்கொண்டிருந்தால் கத கடவுளை பற்றிய நம்முடைய எண்ணங்களை தவறானது என்பதை அது காட்டுகிறது தேவன் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தையிலே தவறுகிறவர் அல்ல தேவன் அங்கே தன்னுடைய வார்த்தையில் தவறப் போகவே முடியாது அவருடைய நோக்கங்கள் திட்டங்கள் அவர் உரைத்தபடி அப்படியே நிறைவேறும் தேவன் ஒருவரே சத்தியபிரர் எந்த மனுஷனும் பொய்யன் அதான் அதே அர்த்தம் எல்லாம் ஃபெயில் ஆனாலும் தேவன் ஒருத்தர் நிற்பார் அவர் சொன்னது நிற்கும் அப்படிங்கிறது தான் அது அர்த்தம் சொல்லிவிட்டு அதாவது சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரமாக ஒரு பழைய பாட்டு வசனத்தை குறிப்பிடுறார் அதுதான் சங்கீதம் ஐம்பத்தொன்று நாலு உங்களுடைய வசனங்களில் நீதிபராய் நீர் வழங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றியடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு வருது பாருங்க அதை ஏன் சேர்க்கிறாருங்க சங்கீதம் ஐம்பத்தொன்று பார்த்திங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தொன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன் ஐம்பத்தோரா சங்கீதம் தாவீது பாவம் பாவஞ்செய்து அதாவது அவளோடு உறவில் ஈடுபட்டு அவள் இன்னொருத்தனுடைய மனைவி அவளுடைய புருஷனை தந்திரமாய் கொன்றான் யுத்தத்தில் அனுப்பிச்சு முன்னால் நிற்க வச்சு அவனை கொல்ல சொல்லி சொல்லி அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டு அவன் மூலமாக பிள்ளை பிறகுதெல்லாம் அது இந்த உறவு ஏற்பட்ட உடனே நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி வந்து தாவியதுக்கு ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக அவனை உணர்த்துகிறான் நீ பண்ணது தப்புன்னு சொல்லி உணர்த்துகிறான் உணர்த்தின பிறகு தாவியது அவனுக்குள்ள ஒரு போராட்டம் அதை ஏன் பிறகு ஐம்பத்தோரம் சங்கீதத்தில் அவன் தா நாத்தான் வந்து சொல்லி இப்படி உணர்த்தின பிறகு முதல் ஆரம்பிக்கும்போது ஐம்பத்தோரம் சங்கீதத்தில் ப்ராக்கெட்டில் மேலே போட்டிருக்கு பாருங்கள் அதில் சொல்லியிருக்கு பச்ச இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்னு சொல்லியிருக்கு இல்லையா அப்போ எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு கிளியா நான் சொல்லியிருக்கேன் அப்போ முதலாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனியும் முது கிருபையின்படி இறங்கும்னு ஜெபிக்கிறான் ரெண்டாம் வசனத்தில் என்னுடைய அக்கிரம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி பாவம் வர் என்னை சுத்திகரிகிறான் மூணாவசனத்தில் என் மீறுதலை மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படிங்கிறான் அப்புறம் சொல்கிறான் தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கான் அதை நடப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரப்போகிற பகுதியை தான் இங்கே ரோமருக்கிறது நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பவுல போசனம் கோட் பண்ணுறார் நீர் பேசும்போது உம்முடைய நீதி வழங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் வழங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்றான் அது கொஞ்சம் வித்தியாசமாக வருது இங்கே ரோமர் மூணு நாளில் அங்கே சங்கீதத்தில் அப்படி வருது நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும் வருது இங்கே பார்த்திங்கன்னா நீர் உம்முடைய வசனங்களில் நீதி நீதிபர்ராய் விளங்கவும் அர்த்தம் ஒன்றுதாங்க கொஞ்சம் வித்தியாசமாகுது ஏன்னு சொல்கிறேன் நான் அப்புறம் நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்குவோம்னு சங்கீதத்தில் வருது இங்கே கோட் பண்ணுற இடத்துல ரோமரில் மூணு நாளில் எப்படி வருது உங்களுடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும்னு வருது ஆனால் அர்த்தம் ஒன்று தான் க்ளோஸ் ஏன் அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக வருதுன்னா பவுலப்போசலன் செப்டிவிஜன்ட் என்கிற அந்த ஆதாரத்திலேருந்து கோட் பண்ணுறது வழக்கம் சங்கீதத்தை கோட் பண்ணும்போது பழைய பழையற்பாட்டிலேருந்து கோட் பண்ணலை செப்டிவிஜன் என்ன கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாடு எவ்வரே மொழியில் இருந்து அதை எடுத்து கிரேக்கர்கள் காலத்தில் கிரேக்க மொழியில் மொழிபெயர்ப்பாங்க மொழிபெயர்ப்பு செய்தார்கள் எழுபது பேரை வச்சு அவங்க இந்த இலக்கியங்களிலாம் பெரிய ஆட்கள் பாருங்கள் கிரேக்கர்கள் அவர்கள் இந்த யூதர்களுடைய இந்த வேத வசனத்தை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும் என்று பெரிய பெருமுயற்சி எடுத்து எழுபது பேரை வச்சு மொழிபெயர்த்து செப்டிவிஜன்ட்டு அது அது பப்ளிஷ் பண்ணப்பட்டது அந்த காலத்தில் கிரேக்கர்களுடைய மொழி உலகம் முழுக்க பரவி இருந்தது லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு அதாவது உலக மொழி ஆகிடுச்சு அது இன்றைக்கி இங்கிலீஷ் இருக்கா மாதிரி எங்கே போனாலும் கிரேக்க மொழி தெரிஞ்சால் பொழைச்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு அவங்க மொழி அப்படி பரப்பியிருக்காங்க அப்போ அந்த காலத்தில் பவுன் அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் வளர்ந்தவர் கிரேக்க மொழி எப்படி மொழியும் தெரியும் அவருக்கு ஆனால் கிரேக்க மொழியும் நல்லா தெரியும் அவருக்கு நிறைய கிரேக்க மொழியை பயன்படுத்துகிறவர் அவர் ஆகவே அவர் நிறைய அந்த செப்டிவிஜென்ட்டை படிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த செப்டிவிஜென்ட்டில் தான் கோட் பண்ணுறாரு கிரேக்க மொழிபெயர்ப்புலேருந்து கோழ நிறைய யூதர்கள் யூத மொழி எப்பரே மொழியே தெரியாமல் போயிடுச்சு அந்த காலத்தில் ஏன்னா பாபுலோனிய காலத்தில் சிறையிருப்பில் போனவங்க எங்கும் சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுக்க பறவை கிடந்தாங்க எல்லா பெரிய பட்டணங்களும் இருந்தாங்க இருந்தாங்கன்ற யூதர்கள் அங்கங்கே தேவாலயங்கள் இருந்தது அதில் நிறைய பேர் தங்களுடைய மொழியே மறந்து கிரேக்க மொழியை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது செப்டிவிஜ தான் அவங்க வாசிப்பாங்க பழைய பாடம் வாசிக்கிறதுக்கு பவுல போஸ்னால் அதை ரொம்ப பயன்படுத்தியிருக்கார் பொருள் இருக்குது அதுலேருந்து கோட் பண்ணுறாரு அதுலேருந்து கோட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படி வருது உங்களுடைய வசனங்களில் நீதிபராய் நீர் விளங்க விளங்கவும் உங்களுடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அர்த்தம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஏன் இதை சொல்லணும் அவன் நீர் உடைய வசனங்களில் நீதிபராய் பரவாயில் விளங்கவும் அல்லது சங்கீதத்தில் வாசம் பார்த்திங்கன்னா நீர் பேசும்போது முடிய நீதி விளங்கும் நீர் நியாயந்தீர்க்கும் போது முடிய பரிசுத்தம் விளங்கும் இதை அறிக்கை இடுகிறேன் ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா நான் தான் வந்து இதனை உணர்த்தின போது அவனுக்கு உள்ள குத்தப்பட்டது உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நான் கடவுளால் அழைக்கப்பட்டவன் கடவுள் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு பெரிய கோலியாத்த வெல்லும்படியாக எனக்கு சக்தியை கொடுத்தார் கடவுள் என்னை இங்கே இருந்தவனையோ தெரிந்து கொண்டு என்னை ராஜாவாக்கி எத்தனையோ பேருக்கு முன்னால் என்னை கனம் பண்ணி எல்லாரும் எனக்கு முன்னால் தலை குனிஞ்சு நிற்கும்படியாக பண்ணி எத்தனை வெற்றியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படி அவரால் அழைக்கப்பட்டவன் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் எவ்வளோ கனம் பண்ணியிருக்கார் தேவன் என்ன இந்த ஒரு தவறு என் வாழ்க்கையில் நடந்துட்டு இதுக்கு இப்படி என்னை தண்டிக்கலாமா என்னை எப்படி கடைந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துருக்குது பாருங்கள் இது நியாயமா கடவுள் இப்படி பண்ணலாமா இது அவர் செய்கிறது நியாயமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள இது சரியா இது நீதியாக அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜாவாக்கப்பட்ட என்னை இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியாக அவனுக்குள்ளே இருந்திருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவனுக்கே ஒரு வெளிச்சம் வந்து இல்லை நான் பண்ணது தான் தப்பு அவர் பண்ணது கரெக்டு அவர் நீதிபரர் அவர் நீதி உள்ளவர் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு நான் சொல்கிறது தான் தப்பு நான் சொல்கிற விளக்கம் எக்ஸ்கியூஸு நான் சொல்கிற சொல்கிற சாக்கு போஸ்க்கு இதெல்லாம் தப்பு அவர் சொல்கிறது கரெக்டு அவர் செய்தது கட் கரெக்ட்டு நான் செய்தது தப்புன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு புத்தி மாறிச்சு பாருங்கள் மாறும்போது அவன் சொல்கிறான் நீர் பேசும்போது முடிய நீதி விளங்கும் நீ சரியான ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும் நீர் நியாயம் தீர்க்கும்போது முடிய பரிசுத்தம் விளங்கும் இந்த அறிக்கை எடுகிறேன் இன்றைக்கி நிறைய பேர் கடவுளை கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர் பாவத்தையும் செஞ்சு போட்டு ஆ இதுக்கு கடவுள் இப்படி தண்டிக்கலாமா கடவுள் ஏன் அப்படி செஞ்சார் ஏன் அவர் அதை எப்படி செய்யலை ஏன் இவனை இப்படி மன்னிச்சு விடல ஏன் அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் கடவுளை கேட்குறவங்க இருக்கிறாங்க அதாவது கடவுள்கிட்ட நீதி இல்லை அவர் நியாயம் செய்யலை அவர் அநீதி செய்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆட்கள் நிறைய நிகழகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா எப்படி கடவுள் இப்படி செய்யலாம் நான் கடவுளை ஒரு நாள் கேட்க நான் அப்படின்னு சொன்ன ஆள்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆனால் தாவி இது ஒரு முடிவுக்கு வந்துட்டான் இல்லை இல்லை கடவுள்கிட்ட கேட்குற எந்த இல்லை எனக்கு கன்வின்ஸ் ஆகிட்டேன் நான் தான் தப்பு நான் தப்பு அவர் கரெக்டு நான் பேசுறது தான் தப்பு அவர் பேசுகிறது ரைட்டு நான் செஞ்சது தான் தப்பு அவர் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை அதனால தான் சொல்கிறான் நீ பேசும்போது முடிய நீதி வழங்கணும் நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் வழங்கணும் நீ பேசும்போது கரெக்டாக எப்பவும் பேசுவீர் நீ நியாயம் தீர்க்கும்போது எப்பவும் கரெக்டாக தான் செய்வீர் அதனால் கேள்வி கேட்கறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஏன் தப்பு தான் ஆண்டவரே தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொருளாகிறதை நடிப்பேன் ஒத்துக்கிட்டார் நான் என் கண்ணுக்கு முன்னால் என் பாவம் நிற்கிது எனக்கு விளங்குது உம்மை கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேல் கேட்க மாட்டேன் நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்குது நீ போது உடைய பரிசுத்த விளங்குது நீ தப்பு பண்ணுறவரே கிடையாது நீ தப்பாக பேசுகிறவரும் கிடையாது அதை கொண்டாந்து பவுல் இங்கே நுழைக்கிறார் என்ன என்ன சொல்கிறாரு கடவுளுடைய வார்த்தை பழைய ஏற்பாடு நிறைவேறாமல் போகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சிலர் அவன் போனதுனால இது அவமாக்கப்பட்டு விடுமா முடியவே முடியாது அவர் பேசும்போது அவர் சரியாக தான் பேசுவார் நடக்காது நிறைவேற முடியாத பேச மாட்டார் நிறைவேறாத பேச முடிய மாட்டார் பேசிட்டாருன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் முடியாதுன்ற இதே கிடையாது கரெக்டாக பேசுவார் அவர் அவர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அதில் தவறே இருக்காதுங்கிறதை இங்கே கோட் பண்ணுகிறார் அப்போ சிலருடைய அவிஸ்வாசம் தேவண்டிய வாக்கியங்களை அவமாக்குகிறதுங்கிறது சுத்தமாக முடியவே முடியாது என்ன மாதிரி வசனத்தை கொண்டாந்து இங்கே கோட் பண்ணுறாரு பாருங்க எழுதியிருக்கிறபடி அப்படி எழுதியிருக்குது அதன்படி தேவனே சத்தியபிரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக அதைத்தான் நம்ம சொல்லணுன்றார் எல்லா மனுஷனும் பொய்யன் அவன் சொல்கிறதெல்லாம் நடக்காமல் போகலாம் அத்தனை பேர் சொல்கிறது நடக்காமல் போகலாம் இவர் சொல்கிறது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுவோமாக நீங்களும் நான் அப்படி தான் பேசணும் சொல்லுவோமாக என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் அப்போ யூதர்களுடைய தோல்வி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதது தேவனுடைய வாக்கியங்களை மதிக்காது ஏற்றுக்கொள்ளாது பின்பற்றாது ஒருபோதும் தேவனுடைய நோக்கத்தை அவமாக்க முடியாது அது மட்டும் இல்லை நோக்கத்தை அவமாக்க முடியாதுன்னு மட்டும் இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் அவர்களுடைய அந்த அவிஸ்வாசமும் அவர்களுடைய அந்த பாவமும் அவர்களுடைய தோல்வியும் தேவன் எவ்வளவு நீதிபரர் தேவன் எவ்வளவு நியாயம் உள்ளவர் தேவன் எவ்வளவு உண்மையானவர்ங்கிறது இன்னும் அதிகமாக விளக்குது நமக்கு அவன் தோல்வி அடைஞ்சும் இவர் அதை நிறைவேற்றுறார் அவன் செய்யாமல் போய் இவர் செஞ்சார் அவன் அதுக்கு ஒத்துழைக்கலனாலும் இவர் அதை நிறைவேற்றினாருங்கிறது அங்கே விளங்குகிறது அவனுடைய தோல்வி இவருடைய நீதியும் நியாயத்தையும் உண்மையும் இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்கிறது இங்கே தெளிவாகிறது பாடு முழுக்க போய் பாருங்கள் அதுதான் கதை அந்த முடிவுக்கு தான் நீங்கள் வருவீங்க இஸ்ரேலர் மறுபடியும் மறுபடியும் தோல்வி அடைகிறாங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்க ஆனால் கடவுள் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய வாக்குதத்தை நிறைவேற்றார் ஒன்றுத்தையுமே நிறைவேற்றாமல் போனதே கிடையாது அதுதான் பல ஏற்பாடு ரெண்டாவது ரெண்டாவது காரியம் இன்னொரு கேள்வி எழும்புகிறது அது இங்கே ஐந்தாம் வசனத்திலிருந்து பார்க்கலாம் நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் அது இவங்களுடைய ஃபெயிலியர் வந்து தேவன் எவ்வளோ கரெக்டானவர் எவ்வளோ நீதி உள்ளவர் அவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார் என்பதை விளங்க பண்ணினார் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்வோம் கோவாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராக இருக்கிறார் என்று சொல்லலாமா என்ன கேள்வி பாருங்கள் ரொம்ப ஃபிலசாபிக்கலாக போகிறார் அவன் எப்படி கேட்பான் லாஜிக்கலாக அப்படி போவான்றதை நினச்சி பார்த்து பேசுகிறாரு அதாவது என்ன சொல்கிறாங்க அதாவது நாம் அநீதி செய்கிறோம் அது தேவனுடைய நீதியையும் அதிகமாக வழங்க பண்ணுகிறது இல்லையா நாம் ஃபெயிலியர் ஆகிடுறோம் ஆனால் அந்த ஃபெயிலியர் மூலமாக அவர் பெரிய நீதிபதன்றதை வெளிப்படுத்திட்டார் அது இன்னும் ஹைலைட் ஆகிடுச்சு அவர் உண்மையுள்ளவர் இவெல்லாம் எத்தனை பேர் ஃபெயிலானாலும் அவர் உள்ளவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அப்போ அவருடைய நீதி இன்னும் அதிகமாக வழங்குறதுக்கு நான் காரணமாயிட்டேன் நான் தோல்விதான் நான் காரணமாயிட்டேன் ஆனால் ஏன் மேலே இப்போ கோபாக்கினியை செலுத்தினா அவர் தேவன் அநீதராக இருக்கிறார் என்று நாம் சொல்லலாமா இப்போ அவர் ஏன் மேலே கோபாக்கினியை செலுத்தினா அவர் அநீதி செய்கிறார் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு காரியத்தை எங்கள் நுழைக்கிறார் பாருங்கள் அஞ்சாவது நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வரும் மனுஷர் பேசுகிறப்பட அதாவது சாதாரண மனுஷன் தத்துவ ரீதியாக தர்க்கம் பண்ணுறதுக்குன்னு பேசுவாங்க அந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்றார் லாஜிக்கலாக வெறும் லாஜிக்கலாக எடுத்துக்கிட்டால் எல்லாம் வரும் இப்படி அல்லவா வரும் ஆமாம் நான் பாவை தான் ஆனால் என் பாவம் வந்து அவருடைய நீதி இன்னும் அதிகமாக விளங்க பண்ணுச்சே அதனால இப்போ என் மேலே அவர் கோபத்தில் செலுத்துனாலும் கோபாக்கினி என் மேலே ஊற்றுனா அது அநீதி இல்லையா அவருடைய நீதி இன்னும் அதிகமாக விளங்க பண்ணின என் மீது அப்படி ஊற்றலாமா கோபாக்கினியை ஊற்றலாமா அப்போ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டு இன்றைக்கி நிறைய மாடர்ன் ஆர்கியூமெண்ட்டாக இன்றைக்கி வெளிவருகிறத நம்ம பார்த்துருக்குறோம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சில நேரத்தில் பேசும்போது சிலர் உங்கள் வார்த்தையில் ஏதாவது ஒரு சின்ன இதை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து கவனிக்கிறதே எதுக்கு கவனிப்பாங்கன்னா சத்தியத்தை நம்ம சொல்கிற சத்தியத்தை கவனிக்க மாட்டாங்க இதில் எந்த தப்பை கண்டி ஏதாவது ஒரு இது வளைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம் இதில் நம்ம வசதிக்காக திருப்புறதுக்கு ஏதாவது ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு ட்விஸ்ட் பண்ணிகிட்டு நடப்பாங்க பார்த்துக்கிங்களா நிறைய அது இன்றைக்கு அதிகமாக நடக்குது அது என்ன சத்தியம் சொன்னோன்றதே அப்படியே மறந்துடுவாங்க அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதில் ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி அதை தப்பாக வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் இப்படி சொல்லலாம் இன்றைக்கி ப்ரீச்சிங்களா நம்ம சொல்கிறோம் இல்லையா நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் என்ன செஞ்சுருந்தாலும் தயங்க அதை ஏசி விட்டவா உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு உனக்கு புது வாழ்வு உண்டு ஏன்னா பாவம் பெருகிற இடத்துல நீதி இன்னும் அதிகமாக பெருகுகிறது அதனால வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அப்படி சொல்லும்போது சரி அது உண்மையானால் எப்படி கடவுள் பாவியை தண்டிக்கலாம் கடவுள் பாவியை தண்டிக்கிறாருன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் பாவி எப்படி தண்டிக்க முடியும் பாவி வந்து அவருடைய நீதியை இன்னும் உயர்த்தி காட்டுதெல்லாம் உதவுகிறான் இவன் பாவன் ஜெய்சே அவருடைய நீதி அவர் நல்லவங்கிறது இன்னும் அதிகமாக இல்லை வழங்குது அப்போ அவனை எப்படி தண்டிக்கலாம் அவன் வந்து பாவியாக இருந்தாலும் இவருடைய நீதி இன்னும் அதிகம் விளங்கப்படுறதுக்குலாம் உதவி செஞ்சாவன் அவனை எப்படி தண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க இல்லையா இன்றைக்கி மாடர்ன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் போகுது அதுக்கு பதில் அவர் சொல்கிறார் பாருங்க என்ன பதில் மறுபடியும் காட் ஃபார் பீட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆறாம் சனத்தில் காட் ஃபார் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தமிழில் மொழி பெயர்த்துக்கிறாங்க அதுவும் காட் ஃபார் பீட்ன்னு தான் வருது அப்படின்னா ஐயோ அது அபத்தம் இது நடக்கவே நடக்காது இப்படி பேசலாமா பேசவே கூடாது இது த முற்றிலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு உடனே சொல்கிறாரு பாருங்கள் சொல்லக்கூடுமானால் அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடுமானால் சரி அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் அதாவது பாவி இருந்தாலும் தேவனுடைய நீதி அதிகமாக வழங்குறதுக்கு வந்து செஞ்சுட்டான் இல்லையா அதனால் அவனை தண்டிக்கிறது பாவம் ஆயிடுமே அவனை தண்டிக்கிறது ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது தப்புது தப்பான லாஜிக்கு அப்படி சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை தீர்ப்பது எப்படி இதே என் கொண்டாருங்க யூதர்கள் தேவன் உலகத்தை கடைசியில் நியாயந்திருப்பார்னு நம்புகிறாங்க என்ன நம்புகிறாங்க உலகத்தைன்னு சொன்னால் புரஜாதிகளை நியாயம் தீர்ப்பார் அவங்களுக்கு தேவை நியாயம் தீர்ப்பு அவரில் நரகத்தில் அக் நரக அக்கினிக்க வேண்டிய விறகாகவே இருக்கிறாரோ அதுக்காகவே உண்டாக்கியிருக்காருன்னெலாம் நம்பினாங்க ஒரு காலத்தில் அவங்க அப்போ புறஜாதியாரில் நியாயம் தீர்ப்பார் அவரில் நியாயம் தீர்ப்புறது கரெக்டு அவரில் நியாயம் தீர்க்கலன்னா அவர் அநீ அநீதி உள்ளவர் என்றெல்லாம் பேசுகிறவங்க யூதர்கள் அவர் அவன் பண்ணுற அக்கிரமத்துக்கு அவரை நியாயம் தீர்க்காமல் விடுறது எவ்வளோ தப்பு அப்படின்னு ஆளுங்க நான் என் தீர்ப்பார்ன்ற நிச்சயம் அவங்களுக்கு உண்டு கடைசியில் இவர் சொல்கிறாரு சரி யூதர்களுடைய அநீதி தேவனுடைய என்ன அதிகமாக வழங்க பண்ணுது இல்லையா இவன் பாவம் ஜெய ஜெய அவர் அன்பு கூறுறாரு அவர் தமிழி இறக்கத்தை காட்டுறாரு அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாரு எப்படியும் அப்போ அவருடைய நீதி வழங்க பண்ணிட்டாங்க இந்த பாவி யூத பாவி இல்லையா அப்போ அவனை தண்ட அவனை தண்டிச்சா இவர் இப்போ அநீதி அநீதி உள்ளவராயிடுறார் இல்லையா ஏன்னா அவருடைய நீதி வழங்க பண்ணவுன்னே இப்படி தண்டிக்கலாமா அப்படிங்கிறாங்க சொல்கிறார் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தேவன் உலகத்தை தீர்ப்பது எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் உன் அநீதி அவருடைய நீதியை வழங்க பண்ணுறது இல்லையா அதே மாதிரி புறஜாதியானுடைய நீதியும் அவனுடைய பாவமும் கூட தேவனுடைய நீதியை வழங்க பண்ணுது அதிகமாக அவனும் ஹைலைட் பண்ணி காட்டுறான் அவனுடைய அவனும் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தின் நேரத்தில் அவனையும் நேசிக்கிறார் ஆண்டவர் அப்போ அவனும் அவருடைய நீதியுதான் அதிகமாக வழங்க பண்ணுறான் அப்படி செய்யும்போது அவனுடைய அநீதியும் தேவனுடைய நீதி அதிகமாக வழங்கப்படா அப்போ அவனை எப்படி கற்று நியாயம் தீர்க்கலாம் அவரை நியாயம் தீர்க்கிறது தப்பாக போய்டுமே அப்போ அவனுக்கு நியாயம் தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லிடலாமா நம்ம உன் லாஜிக் எங்கே வர்றாரு பாருங்க கழுத்தை பிடிக்கிறார் ஓன் லாஜிக்கின்படி அவனை கடவுள் கடைசியில் நியாயம் தீர்க்க மாட்டார் அவனுக்கும் நியாயம் தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிடலாமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது யூதர்கள் அவனை நியாயம் தீர்க்கலைன்னா ஒரு இவர் என்ன அநீதி உள்ளவர்ன்றவாங்க அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு தவறு நடந்தால் அது சரியாக நியாயம் தீர்க்கல நீதிபதி சரியான தண்டனை தரலாம் என்னையா இதுன்றோம் என்ன ஊர் என்ன சிஸ்டம் சிஸ்டம் சரியில்லை அப்படின்றோம் நம்ம இல்லையா ஒருத்தனை நியாயம் தீர்த்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பியோ அல்லது தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சரியான தண்டனை தான் அவன் செஞ்ச குற்றத்துக்கு சரியான தண்டனை தான் நிற்போம் இல்லையா நீதிபதியை குறை சொல்ல மாட்டோம் சரியான தண்டனை கொடுத்ததுக்கு பாராட்டுவோம் இல்லையா ஏன்னா அதுதான் நீதி அதுதான் நியாயம் அப்போ அவனுக்கு அவனை கழுத்தை பிடிக்கிறார் அப்போ உனக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா உன்னுடைய அநீதி தேவனுடைய நீதியை வழங்கப்படுறது போலவே அவனுடைய அநீதியும் தேவனுடைய நீதியை வழங்கப்படுது அப்போ அவனையும் தண்ணிக்கூடாது கத்தர் அவன் மேலேயும் கோபத்தை விட்டுறக்கூடாது ஒத்துக்குவியா நீ அப்படிங்கிறார் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு ஏழாம் வசனம் பாருங்கள் அன்றியும் என் பொய்னாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் அதாவது நம்முடைய பொய் தேவனுடைய சத்தியத்தை என்ன அதிகமாக விளங்க பொண்ணுதான் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே ஆமானம் பாவி தான் சொல்கிறாருல சொல்கிறாரு ஆமானம் பாவி தான் என் பாவம் என் பொய் தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக உண்டானால் அதாவது என் பாவம் அவருடைய மகிமை இன்னும் உயர்த்தி காட்டணும் அவருடைய நீதியும் நியாயத்தையும் இரக்கத்தையும் தயவையும் இன்னும் உயர்த்தி காட்டணும் இன்னும் அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டும்னா இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் இதையும் சொல்வான்னு தெரியும் அவருக்கு ஆமாம் நான் பாவிதான் நான் பொய்யன் ஆனால் தேவண்டிய மகிமை என் மூலமாக அவர் எவ்வளோ பெரியவர் நல்லவர்ன்றது விளங்குது இல்லையா அப்போ என்ன பாவியின் நியாயந்திருக்கலாமா அவர் அவருடைய மைமே இன்னும் அதிகம் விளங்க பண்ணினவன் நல்லவா நான் என்ன பாவியின் அவர் ஞாய்ந்திருக்கலாமா அப்படின்னு கேட்பான்னு தெரியும் இதுக்கு பதிலே சொல்லலை ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் பதில் இல்லையா அதனால் பதிலே சொல்லலை ஆனால் இந்த கேள்வியெல்லாம் எழும்பும்னு அவருக்கு தெரியும் ஏற்கனவே பதிலை சொல்லியாச்சு இல்லையா அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் தேவன் உலகத்தை தீர்ப்பது எப்படி அப்போ உலகத்தில் தப்பு செய்யலாம் சும்மா விட்டுடலாமா அவனுக்கெல்லாம் ஒன்றும் எந்த தண்ணியும் தேவையில்லை ஆ அவ்வளோ அப்படி விடலாமா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது என்ன நியாயமா இவர் கடவுளா எப்பேற்பட்ட நியாயம் இல்லையாத சரி சொல்லிவிட்டு மூணாவது ஆர்கியுமெண்ட்டுக்கு இப்போ போகிறோம் மூணாவது ஆர்குமெண்ட் எட்டாம் வசனத்தில் இருக்குது எட்டாம் வசனத்தில் சொல்கிறார் நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா இது எங்கே கொண்டு போய் விடுன்றாரு இப்படியெல்லாம் போயிட்டு போயிட்டுருந்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்லுவீங்க நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா சொல்லிட்டு சொல்கிறார் நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே நாங்கள் அப்படி தான் போதிக்கிறோன்னு சிலர் அங்கே போய் ஊரெல்லாம் இருக்கிறோம் அப்படின்றார் அந்த காலத்தில் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் அந்த மாதிரி தான் போதிக்கிறோம் கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது அதாவது மனுஷனுடைய பாவம் பெருசாக இருக்குது ஆனால் தேவனுடைய தயவு அதை காட்டிலும் பெருசாக இருக்குது எவ்வளோ பெரிய பாவியும் கத்தர் மன்னிக்கிறாருன்னு சொல்லும்போது பாவியெல்லாம் வரலாம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் பரவாயில்லையே இவர் சொல்கிறத பார்த்தா அப்போ ரொம்ப பாவம் செஞ்சால் அவர் ரொம்ப கிருபை உள்ளவர்கிறது இன்னும் அதிகமாக விளங்குது இல்லையா அப்போ ரொம்ப பாவம் செய்கிறது தான் நல்லது ஏன்னா அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக விளங்குமே இப்படி பொய்யான ஒரு லாஜிக் தாறுமாறான ஒரு லாஜிக்கில் போகும்னு தெரிஞ்சு அது சொல்கிறார் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் டீல் பண்ணுறாரு அஞ்சா அதிகாரத்து சொல்கிறார் பாருங்க பாவம் பெருகின இடத்தில் கிருவை இன்னும் அதிகமாய் பெருகிட்டுன்னு அஞ்சு இருபதில் சொல்லிவிட்டு ஆறு ஒன்றில் சொல்கிறாரு ஆகவே நாம் என்ன சொல்லலாம் பாவம் செய்யலாம் பாவத்தில் வாழலான்னு சொல்லலாமா அப்படின்னு திருப்பி ஆரம்பித்து ஆறாம் ஆறாம் அதிகாரம் முழுவதும் எப்படி பாவம் செய்யக்கூடாதுன்றதை போதிக்கிறார் அப்போ இவர்கள் அப்படி தான் போதிக்கிறார்கள் சிலர் போய் தூஷன் தூஷணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவர்களை இவர்களை தூற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடைசியில் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனைன்றார் என்றார் யாருக்கு தூசி தூசிக்கிறவனு பாவம் இன்னும் அதிகமாக செய்யலாம் ஏன்னா தேவனுடைய கிருவை என்ன அதிகமாக மூலமாக வழங்கும் நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாமே போதிக்கிறான் பாருங்க அந்த லாஜிக்கில் போகிறா பாருங்க ஒருத்தன் இந்த மாதிரியே வந்துட்டு முதல் ரெண்டு லாஜிக்கையும் சொல்லிவிட்டு மூணாவது இந்த லாஜிக் கொண்டு வந்து விட்டுருது அது நன்மை வரும்படி தீமை செய்யலான்னு ஆகிடும் அப்புறம் நீங்கள் சொல்கிற முதல் ரெண்டு லாஜிக் கரெக்டாக இருந்தால் அது தப்பு நிரூபிச்சிட்டார் ஆனால் அது கரெக்டாக இருந்தால் கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்ருவோம் நன்மை வரும்படி தீமை செய்யலாம் என்றதில் கொண்டு போயிடும் அப்படி கொண்டு போய் விட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட அதான் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் அது சொல்லலை அப்படிங்கிறாரு நாங்கள் அப்படி போதிக்கலை ஆனால் நாங்கள் அப்படி சொல்கிறோம் சிலர்லாம் தூசிக்கிறாங்க ஆனால் அப்படி போதிக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்கிறாரு அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாக இருக்கும் அவன் போதிக்கிறவன் மேலே ஆக்கினை வர வரப்போ ஒரு ஆக்கினை நீதியாக இருக்கும்ன்றார் இங்கிலீஷில் அருமையாக வந்திருக்குது ஜேம்ஸில் ஹூஸ் தம்னேஷன் இஸ் ஜஸ்ட் அவர்கள் மேல் வரும் கோபாக்கினை நீதி உள்ளதாக இருக்கும் நியாயம் அவங்கள தேவன் தண்டிக்கிறது நியாயம் அப்படிங்கிறார் சரி அப்போ மூணு ஆர்குமெண்ட்டை பார்த்துட்டோம் என்ன தேவனுடைய வாக்கியங்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டதோ அதுதான் ரொம்ப விசேஷித்த மேன்மைன்னு சொன்னீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அதனால் ஒன்றும் ஆகலை அதனால் அவங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகல அப்புறம் எப்படி விசேஷித்த மேன்மையாக இருக்க முடியும் இவங்களுடைய அவிசுவாசத்தினால அது அவமா அவமாக்கப்பட்டு போய்விட்டது அப்படின்றாங்க இவர் சொல்கிறார் அவமாக்கப்படவே முடியாது இவன் எத்தனை அவிஸ்வா எத்தனை பேர் விசுவாசித்தாலும் விசுவாசி அவர் போனாலும் தேவனுடைய வாக்கியங்கள் அவமாக்கப்பட்டு போக முடியாது அப்படிங்கிறார் ரெண்டாவது ஆர்கியுமெண்ட் நம்முடைய பாவம் தேவனுடைய நீதியை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னா நம்முடைய அநீதி அவருடைய நீதியை இன்னும் அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னா அப்போ நம்ம மேலே கோபாக்கினியை காட்டுவது நம்ம மேல கோவப்படுவது நம்மை தண்டிப்பது அநீதியாக அல்லவா அப்படிங்கிறாங்க அந்த கேள்வி எழுப்புறாங்க சொல்கிறார் கிடையாது கிடையாது உங்கள் லாஜிக்கை பயன்படுத்தினா அப்போ கடைசியில் நியாயம் தீர்ப்பே இருக்கக்கூடாது எவருமே ஞாயம் தீர்க்கக்கூடாது கடவுள் எனக்கு நியாயம் தீர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அதை முறியடிக்கிறார் மூணாவது ஆர்கியுமெண்ட் என்ன போகிறாரு நன்மை வரும்படி தீமை செய்யலாமா அப்படிங்கிற லாஜிக் இவங்க இவங்க லாஜிக் படி போயிட்டே இருந்தால் இது உண்மையாக இருக்குமா அந்த ரெண்டு லாஜிக் உண்மையாக இருக்கா மூணாவது உண்மையாக இருந்தால் மூணாவது எதில் கொண்டு போய்விடும் நன்மை வரும்படி தீமை செய்யலாமாங்கிறது அதுவும் கரெக்ட் இல்லைங்கிறார் அப்படி சொல்லுகிறவர்கள் அப்படி போதிக்கிறவர்களுக்கு மேலே வர ஆக்கினை நியாயமே அப்படிங்கிறார் சரி இதெல்லாம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருக்க கேள்விகள் பாருங்கள் அதனால தான் ரொம்ப முக்கியம் அது இன்றைக்கும் இப்படிப்பட்ட மக்களை பார்ப்பீங்க நீங்கள் இப்படி இதுப்பட்ட லாஜிக்கெல்லாம் பயன்படுத்துகிறத பார்ப்பீங்க இல்லையா இப்படி பேசுகிறவங்கள பார்ப்பீங்க இதிலேருந்து நான் படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன சில பாடங்கள் ரொம்ப முக்கியமான பாடங்கள் பாருங்கள் நான் கடகடன்னு சொல்லிடுறேன் நேரம் ஆகிட்டதுனால ஒன்று நாம் நினைக்கிறோம் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் தான் இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் கிடையாது அவங்களாம் அடிக்கப்பட்டாங்க உதைக்கப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரூட் ப்ராசிக்யூஷனாக இருந்தது கொடூரமான காரியங்கள் அவர்கள் செய்யப்பட்டது உண்மை தான் ஆனால் இந்த மாதிரி தத்துவ ரீதியாக வாக்குவாதம் பண்ணுறது அதெல்லாம் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அப்படி எலும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நம்ம தான் இதெல்லாம் போட்டு மல்லு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கிடையாது அப்போஸ்ல தான் இங்கே பகுல் பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஆர்கியூ பண்ண வேண்டியதாக இருந்தது அவருடைய பிரசங்கத்தையே தவறாக புரிந்து கொண்டு அவரை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லை இந்த இயேசுதான் மேசியாங்கிறதை நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் பிரசங்கம் பண்ணார் கையில் இருந்தது பழையற்பாடு தான் அந்த பழைய பாடை வச்சு இயேசுவை குறித்து தான் சொல்லுகிறதுங்கிறத விளக்கி விளக்கி பிரசங்கம் பண்ணார் அவங்க இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி அதுக்கு எதிராக வாதிட்டார்கள் அவருடைய வாதத்துக்கெல்லாம் பதில் சொல்கிறது தான் அவருடைய பிரசங்கம் அவருடைய கடிதங்கள்லாம் அப்படிப்பட்ட காரியங்களால் அடங்கி இருக்கிறது அப்போ இந்த மாதிரி வாதங்கள்லாம் அந்த காலத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்திலே எழுப்பப்பட்டது என்பது தான் உண்மை அது மட்டும் இல்லை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரை என்ன மாதிரி மடக்குனாங்க என்ன மாதிரிலாம் சிக்கலில் சிக்க வச்ச பார்த்தாங்க அரசாங்கத்துக்கு விரோதமாக அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருமானு காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் மாட்டி விட்டுடலாம் பிரச்சனை ரோம அரசாங்கத்துக்கு பிரச்சனையில் மாட்டி விட்டுடலான்னு ராயனுக்கு வரி செலுத்தலாமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ என்ன பதில் சொல்கிறது இவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க எப்படியாவது அவருடைய வார்த்தையில் அவரை மடக்கிடலாமான்னு கடைசியில் தோல்வி அடைந்தார்கள் பாருங்கள் ஆதி திருச்சபையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி திருச்சபையில் நிறைய இந்த மாதிரி காரியங்கள் யோவான்லாம் எழுதுறது ஒன்று யோவான் ரெண்டு யோவான்லாம் பார்த்திங்கன்னா எழுதுறதெல்லாம் நிறைய இந்த மாதிரி கிறிஸ்தவத்துக்கு எதிராக வாதிடப்படும் காரியங்கள் தத்துவ ரீதியாக வைக்கப்பட்ட காரியங்கள் இதையெல்லாம் எதிர்த்து வாதிடுறது தான் அந்த கடிதங்களே இதெல்லாம் எதிர்த்து அது உண்மையல்ல இதுதான் உண்மை அது உண்மையாக இருக்க முடியாது ஏன் உண்மையாக இருக்க முடியாது ஏன் அது உண்மை இல்லை அதெல்லாம் விளக்கி விளக்கி சொல்கிறது தான் பவுளுடைய கடிதங்கள் யோவானுடைய கடிதங்கள் இதெல்லாம் அதுதான் அப்போ இன்னைக்கு எவ்வளவு கிளவராக ஆர்கியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு என்பது தான் உண்மை அதனால் நம்ம தான் இதெல்லாம் வல்லு நினைக்கக்கூடாது இது ஆதி காலத்திலேருந்தே இருக்கிறது இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் திருச்சபை இதெல்லாம் கையாள வேணும் நம்முடைய பிரசங்கங்கள் இதெல்லாம் கையாளணும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த காரியங்களெல்லாம் நன்ற ஆழமாகி தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒரு பெரிய ப்ரின்சிபல் என்னென்னா கடவுளை குறித்தும் அவருடைய வழிகளை குறித்தும் நம்ம பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நமக்கு விளங்கலைன்னா சில காரியங்கள் அதை விட பேசாமல் இருக்கிறது பெட்டர் சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா நாம் சில நேரத்தில் கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது சூழ்நிலை கடினமானதாக இருக்கும்போது இந்த யூதரில் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறோம் நம்மளும் இவங்கள மாதிரியே அதுக்கு அப்போது தான் பவுளுடைய பதில் தான் ஞாபகம் வருது காட் ஃபார் பெட் அபத்தம் வெறுத்து பேசாத அப்படின்னு வாயை பொத்தி கொள்ளுகிறேன்னு யோபு அப்படின்னு அந்த மாதிரி இந்த சில நேரத்தில் பொத்திக்கிறது தான் நல்லது எந்த கேள்வியுமே கடவுள்கிட்ட கேட்க முடியாதுங்கிறது அப்படி வேதம் போதிக்கலை சங்கீதக்காரன்லாம் நிறைய இடத்துல வாதிடுகிறான் அதெல்லாம் ஓகே சில காரியங்களில் சில விவரங்களை விளங்காத காரியங்களை என்னன்னு கே கேட்குறதெல்லாம் ஓகே ஆனால் சில காரியங்களை நாம் வந்து வாதிடவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது நம்ம இப்போ கடினமான சூழ்நிலைகள் கடந்து போகும்போது எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிறோங்கிறதுல ஜா நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் கடவுளை பற்றி தவறாக நாம் பேசிடக்கூடாது அவருடைய நீதி நியாயத்தை பற்றி தவறாக பேசிடக்கூடாது இன்னொரு காரியம் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னா கடவுளுக்கு எதிராக அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிராக வைக்கப்படும் வாதங்கள் தர்க்கங்கள் இவைகளை எப்படி நாம் சந்திப்பதுங்கிறதுல சில உண்மைகளை இங்கே கற்றுக்கொள்ளலாம் அதில் பார்க்கும்போது சில காரியங்களை ரொம்ப கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம அதில் ஒன்று என்னென்னா முதல் கேள்வியை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க தேவனுடைய வாக்கியங்கள் அவமாக்கப்பட்டு விட்டதுன்றாங்க அதாவது இவங்களுடைய அவிசுவாசத்தினால தேவனுடைய வாக்கியங்கள்னால எந்த இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க என்கிறார் காட் ஃபார் பிட்ன்றார் ஏன் ஒரு பெரிய ப்ரின்ஸிபலை அவர் நம்புகிறார் பவுல் வேறு எதையாவது பற்றி ஆர்கியூ பண்ணு பண்ணலாம் நாளெல்லாம் உட்காந்து பேசலாம் கூட ஆனால் கடவுள் சொன்னார் அது நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது அபத்தம் அது பேசவே பேசாத வாயை திறக்காத என்றார் கடவுள் சொன்னது நிறைவேறாமல் போகும் கடவுள் சொன்னதை நான் நம்பலை நம்ப முடியல அப்படின்னா அப்போ பேசுவதுக்கே எதுவும் இல்லைன்றார் அது பேசவே பேசாத அது ஆர்கியூமெண்ட்டில் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது பத்தி சொல்கிறான் பாருங்கள் இது எனக்கு இதனுடைய உண்மைத்தன்மையை பைபிளை பைபிளில் சொல்லியிருக்கிற இதையோ பற்றி டிஸ்கஸ் இருக்கும்போது கிளாஸில் சொல்கிறான் இதை எனக்கு நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதாச்சும் அதுக்கு ப்ரொஃபஸர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு இருக்காதே சொல்கிறார் இதே நீ சந்தேகப்படனா அப்புறம் எதுக்கு இங்கே வந்த அதுக்கு எங்கேயாவது வேறு யூனிவர்சிட்டிக்கு போ அங்கே உட்காந்து நாளெல்லாம் ஃபிலாசபி கிளாஸில் உட்காந்து ஆர்கியூமெண்ட்டு கிடையாது உண்மையாக இல்லையான்னு இது வந்து ஊழியத்துக்குன்னு படிக்கிற இடம் இங்கே வந்து இதில் இருக்கிறது உண்மைன்னு நம்பி தான் நம்ம வந்து இருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தையில் உண்மையற்றது எதுவும் இல்லை எல்லாம் உண்மைன்னு நம்பி தான் வர்றோம் அப்போ இங்கே வந்து இது உண்மையான கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்ட்டார் அது பெரிய உண்மை அது அதுமாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் சில காரியங்களில் இதில் உறுதியாகி நாம் நிற்க வேண்டும் தேவன் உண்மை உள்ளவரா அவர் சொன்னதை நிறைவேற்றுவாரா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதை பற்றி எந்த தர்க்கமும் கூடாது ரெண்டாவது தேவன் நீதி உள்ளவராக அதான் ரெண்டாவது கேள் ரெண்டாவது தர்க்கம் இல்லையா ஏ நம்முடைய அநீதி அவருடைய நீதி இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா அப்போ அவர் நம்ம மேலே கோவப்படுறது அநீதி உள்ள மேலே கோவப்படுறது நியாயமா அது அநீதி இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் அபத்தம் பேசாதேன்றார் அப்போ தேவன் செய்கிற செயல்களில் நீதியற்றதே கிடையாது நீதி இல்லாத ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார் தேவன் தேவன் நியாயம் தீர்த்துவார்னா அதில் கரெக்ட் அது இப்போ வந்து நியாயம் தீர்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் தண்டனை பெறவனுக்கு ஆயிரம் கேள்வி இருக்கலாம் என்ன போய் எப்படி தண்டிச்சிட்டாங்களே என்ன எப்படி கடிந்து கொண்டார் இல்லை அதில் நியாயம் இருக்குது கண்டிப்பாக தேவன் செய்தார்னா அதில் நியாயம் இல்லாமல் இருக்கவே முடியாது மூணாவது மூணாவது ஆர்குமெண்ட் என்ன நன்மை உண்டாகும்படி தீமை செய்யலாமா அப்படிங்கிறது அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அது வந்து மாரலி இம்பாசிபிள் இட்ஸ் அன்திங்கபுள் நினச்சி கூட பார்க்க முடியாத கேள்வி நன்மை வரும்படியாக தீமை செய்யலாமா இது ரொம்ப துணிகரம் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எனக்கு கொடுக்கூடாது கடைசியாக பிரசங்கியார்களுக்கு முக்கியமாக ஒரு காரியம் விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும் அது என்னென்னா நம்ம சுவிசேஷத்தை சொல்லும்போது நாம் சொல்லுகிற அந்த சுவிசேஷம் உண்மை உள்ளதா என்பதை தீர்மானிக்க ஒரு வழி உண்டு அது என்னன்னா நம்ம சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலமாக கேட்கிறவனுக்கு ஆனால் பரவாயில்லையே எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிற ஆண்டவர் இவர் அப்போ நம்ம பாவம் நிறைய செய்யலாம் போல் இருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும் அந்த குழப்பம் வர வேண்டும் அந்த குழப்பம் வந்து அதுக்கப்புறம் நீ வந்து அவனை எடுத்து போதிக்கணும் இல்லைப்பா நான் அதை சொல்ல வரல இப்படி அது அப்படின்னு போதிக்கணும் அந்த குழப்பம் வரலைன்னா கிருபையை பற்றி சரியாக போதிக்கலைன்னு அர்த்தம் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை சரியாக சொல்லலைன்னு அர்த்தம் அந்த கொ சரியாக சொன்னால் அந்த குழப்பம் கண்டிப்பாக வரும் தான் அது நிவர்த்தி ஆக்கப்பட வேண்டும் அதை விளக்கி போதிச்சது நிவர்த்தி ஆக்கப்பட வேண்டும் அப்படி தான் பவுல் பண்ணுறாரு அதுதான் அஞ்சாம் அதிகாரத்தில் பாவம் பெறுகிற இடத்துல கிருபைன்னு அதிகமாக பெருகின்றார் ஆறாம் அதிகாரத்தில் அதை வச்சு அவனுக்கு எழுதுங்கிற சந்தேகம் அவருக்கு என்னென்னு தெரியும் ஆகவே நாம் பாவத்தில் நீடிக்கலாம் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதை சொல்ல வரலப்பா நான் பாவம் பெறுகிறதுனால கிருபை அதிகம் பெருகிறதுன்றதுனால பாவம் நான் சொல்கிறேன் நான் கிடையாது பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதிகாரம் உங்களுக்கு போதிக்கிறார் அப்போ நம்ம பிரசனிக்கிற சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷமாக இருக்க வேண்டும் அது மத போதனை மாதிரி இருக்கக்கூடாது நீ எல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒழுங்காக யோகியமாக இருந்தீங்கன்னா ஆ முடியை வெட்டி சாட்டையை மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணி நீ பரவாய் இது வந்து சுவிசேஷமே கிடையாது அதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் வராது அவனுக்கு எந்த குழப்பமும் வராது சரி நம்ம கரெக்டாக இருந்தால் போவோம் அப்படின்ற மாதிரி வரும் இந்த கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் ஓஹோ இப்போ பாவம் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறாரோ என்ன இருந்தாலும் பண்ணிக்கிறாரோ ஆ அப்போ பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் கூட செஞ்சுட்டு வரலாம் இருக்க அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு வரணும் அந்த அளவுக்கு இது அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நாம் போதிக்கணும் அப்படிப்பட்ட சந்தேகத்தை எழுப்பும் போது எழுப்பின பிறகு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் சரியான விதத்தில் அதை விளக்கி சொல்ல வேண்டும் அப்போ விளங்கும் பாவம் செய்யக்கூடாதுன்றது விளங்கும் சரி நாம் இப்பொழுது ஜெபிப்போம் நல்ல காரியங்களை கேட்டோம் இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்ப பிரயோஜனமாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த காரியங்களை தியானியங்கள் மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள் இது ஆழமாக சிந்தியுங்கள் இது உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக உதவிக்கு வரும் உங்களுக்கு பரலோவு பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று கேட்ட இந்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி கத்தாவே இது புரிந்து கொள்வது கொஞ்சம் ஆழமானதாக கடினமானதாக இருந்தாலும் கூட நீர் அதை எங்களுக்கு விளங்க செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர் உங்களுடைய தயவு உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிற இந்த காரியத்தில் விளங்கி கொள்ள கிருபை செய்வீராக இதை ஆழமாகி சிந்திக்க இந்த காரியங்களை மனதில் வைக்க கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவர்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் அவமாக்கப்பட முடியாது என்கிற ஆழமான நம்பிக்கை உண்டாகட்டும் நீர் எப்போதும் நீதியை செய்கிறவர் நீர் நீதியை மாத்திரமே செய்கிறவர் நீர் நீதியில் தவறாதவர் நீர் பரிசுத்தர் தவறை செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு எங்களுக்குள்ள வளரட்டும் கர்த்தாவே அப்படியே கிருபை பெரியது ஆம் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அப்படியே கிருபை அது பெரியதாக இருக்கிறது ஆனால் அதனால் நாங்கள் பாவத்தில் வாழ்வது நியாயமல்ல என்கிறது எங்களுக்கு வழங்க பண்ணுவீராக இந்த காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி தருவீராக இந்த சத்தியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்களை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றட்டும் தெளிவுள்ளவர்களாக மாற்றட்டும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தட்டும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன்